ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தமிழில் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நாம் வந்து யூனிட் நடத்தும் போதே ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருப்போம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த யூனிட்டை வந்து நம்ம தமிழில் எழுதலாம் அப்படின்னா, நமக்கு 2.5 யூனிட்டுக்கு தான் வந்து தமிழ் மெட்டீரியலே இருக்குது. ஓகேங்களா? மற்ற யூனிட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் க்வெஸ்டினே வந்து நமக்கு பாதிக்கும் மேலே கவர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பாதிக்கு மேலே அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம சொன்ன மாதிரியே தான் கட் காப்பி பேஸ்ட்டு இதை தான் வந்து நமக்கு சுற்றி சுற்றி நமக்கு வரங்கலாம். ஸோ எந்தெந்த யூனிட் வந்து நம்ம தமிழில் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு தமிழ் மெட்டீரியல் இருக்குது. அதுவும் நம்ம வந்து அந்த தியரி கிளாஸுக்கு கீழேயே வந்து நம்ம ஒவ்வொரு PDF-ஐயும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ புக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. புக்கா அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கீழே நம்ம வந்து PDF கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 11 பார்ட் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் வந்து நம்ம PDF அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எல்லா PDF-ஐயும் டவுன்லோட் பண்ணி ஒன்றை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம புக்காக கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சான்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு PDF கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் நீங்கள் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு ஃபஸ்ட் ஆஃபுக்கு கீழே அந்த ஒரு ஆஃப் கொடுத்துருக்கோம். அதே ஃபஸ்ட்டு யூனிட்டோட செகண்ட் பார்ட்டுக்கு கீழே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த யூனிட் வந்து செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஆஃபுங்களா? ஸோ அந்த PDF-ஐயும் வந்து நம்ம செகண்ட் வீடியோக்கு கீழே, அதாவது OS அந்த டாபிக் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி 7th யூனிட்டில் வந்து இன்டர்நெட்டு தானே நமக்கு, அந்த யூனிட்டுக்கான அந்த தமிழ் மெட்டீரியலையும் நம்ம லாஸ்ட் யூனிட்டோட வீடியோ கீழே கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதையே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ எப்படிங்க எக்ஸாம் பாதி வந்து தமிழில் பாதி வந்து இங்கிலீஷில் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். நானும் அதே மாதிரி தான் எழுதுனேன். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கல் படிக்கிறதுனால படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு சில வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதுகிற மாதிரி வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக இன்டர்நெட்லலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழில் படிக்கிறது தான் எழுதணுமா அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷில் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் எழுதுறது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தமிழில் தான் எழுதணுமா அப்படின்னாலாம் இல்லை. இந்த 2.5 யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நீங்கள் தமிழில் எழுதுனா போதுமானது தான். மீதி இருக்கக்கூடிய அந்த 4.5 யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல்லே வந்து படிப்பீங்கள்ல. ஸோ படிக்கும்போதே அது வந்து முக்கால்வாசி வந்து நமக்கு இங்கிலீஷில் கவர் ஆயிரும். மீதி இருக்கிறது 1-2 தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கும். ஸோ அந்த 2.5 யூனிட்டுக்கு நம்ம PDF கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்ற எல்லா யூனிட்டுக்குமே நம்ம இங்கிலீஷில் மெட்டீரியல் கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. புக்ஸ் நம்மளால் இப்போ கொடுக்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஏதாவது தமிழில் படிக்கிறத பற்றி டவுட்டு இருந்தால் நீங்கள் க்வெஸ்டின் கேளுங்க, நான் என்னன்ட்டு நான் சொல்கிறேன்.